பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வை மலிச்சு போகட்டும். ஓம் ஸ்ரீ சர்வநாசன பைரவே நமக. பைரவ ஆசீர்வாதம். வரக்கூடிய டிசம்பர் 24, 12, 23 நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் பைரவருக்கு சலங்க பூஜை. இந்த சலங்க பூஜைங்கிற சாஸ்திரத்திலேயே சலங்க ஒளிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த சலங்க பூஜைங்கிறது பைரவருக்காக பண்ணக்கூடிய 5 கன்னி பெண்கள் வச்சு சலங்க கட்டி சலங்க பூஜை பண்ணி பைரவருக்கு எடுத்து சாத்துறது தான் இந்த சலங்க பூஜைன்னு சொல்கிறோம். இந்த சலங்க பூஜையை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம தென்னாக்காசி பரத நாட்டியம் அரங்கேற்றம். 15 குழந்தைங்க அரங்கேற்றம் நடக்குது. டிசம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு சலங்க பூஜை ஆரம்பித்து பரதநாட்டியம் அரங்கேற்றம். இந்த சலங்க பூஜைங்கிறது ரொம்ப விசேஷம். தெய்வத்தினுடைய சக்திக்காக ஒளிய கொடுக்கக்கூடியது இந்த சலங்க பூஜைன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த சலங்க பூஜையில் கலந்துக்கிட்டு அரங்கேற்றத்தில் கலந்துக்கிட்ட குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக பைரவருடையார்கள் கிடைக்கணும்னு. ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. சலங்க பூஜை பரதநாட்டிய அரங்கேற்றம் டிசம்பர் 24 மாலை 5 மணிக்கு பைரவாய நமக.